படையப்பனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையை நீயாக என்னை தேடி வந்து நீயாக உன் குமுறல்களை கொட்டிவிட்டு நீயாகவே என் பாதங்களை சரணடைந்ததாக நினைத்து கொண்டு இருக்கிறாய். என் குழந்தையை உன்னை என் பாதையில் எழுத்தது நான் தான். யாரிடம் சொல்லி அழுவது? யார் மூலம் இதற்கெல்லாம் வழி பிறக்கும் என்று திக்கத் தெரியாமல் நின்றிருந்த போது உன்னை என் பாதையில் கட்டி இழுத்தேன். உன்னை தேடி நான் வந்து என் கைகளில் உன்னை அடைக்கலமாக வைத்து கொண்டேன். இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? ஏன் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் நீயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பது உண்மைதான். அதில் ஒவ்வொரு காலமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தரவல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தை, ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமேதான் குழந்தையே. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தவும் செய்யும். ஆம் குழந்தையே, காயங்கள் வழியை உண்டாக்கும். ஆனால் நீ அந்த வழியை தூக்கி எறிந்துவிட்டு நட, உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எங்கே சென்றாலும் உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் வருவேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு. நீ போகும் இடமெல்லாம் செம்மையான பூந்தோட்டத்தை அமைப்பது என் வேலை. நீ எதற்கும் தயக்கம் கொள்ளாமல் தைரியமாக செயல்படு குழந்தையே. உன் செயல் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியிலே முடியும். குழந்தையே, உன் அப்பாவை நம்பு. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு ஒரு குறையும் வராது. உன் துன்பங்களும் கஷ்டங்கள், துயரங்கள் என அனைத்தையும் நான் நீக்கி விடுவேன். குழந்தையே, கவலைப்படாதே, தைரியமாக இரு. நிச்சயம் நீ வேண்டியது உன் கைகளில் கிடைக்கும். நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி தருவேன். ஓம் முருகன் துணை.